ஹாய், ஹலோ மக்களை, வணக்கம். ஈவி வண்டிகளை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஈவி வண்டிக்கு தேவையான பேட்டரிஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்ல. இந்த வண்டிக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 5 மணி நேரம்லேருந்து 8 மணி நேரம், இல்லை மிஞ்சி போனால் லோயஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து ஆகிடுது ஈவி வண்டிக்கு பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஈவி பேட்டரிங் சார்ஜிங்க வெறும் 15 மினிட்ஸில் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த ஈவி வண்டியோட சார்ஜிங்கை வெறும் 15 நிமிஷத்தில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இனோவேட்டிவான ஒரு பேட்டரியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி யார், அந்த பேட்டரி எதன் அடிப்படையில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பேசலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. இப்போ பரவலாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயன் பேட்டரி வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் ஃபெர்ரோ பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்எஃப்பி பேட்டரிஸை நிறைய பயன்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் என்எம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிக்கல் மெக்னீஷ் கோபால்ட் இது மூணும் இணைந்த பேட்டரியையும் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி வந்து ஃப்ளேமபிள், இதை விட இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இப்போது லித்தியம் ஃபெர்ரோ பாஸ்பேட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லித்தியம் ஃபெர்ரோ பாஸ்பேட்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் மின்னூட்டம் செய்யறது ஈஸி, கொஞ்சம் நீடிச்சு உழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை ரீசார்ஜ் பண்ணுறது ஈஸி, அந்த பேட்டரியுடைய லைஃப் கொஞ்சம் காலத்துக்கு வரும் அப்படிங்கிறதுனால லித்தியம் ஃபெர்ரோ பாஸ்பேட்டை வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இதெல்லாம் இல்லாமல் இந்த லாக் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, இவங்க வந்து இந்த பேட்டரி மெட்டீரியல்ஸ் அண்ட் பேட்டரிஸை வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வகையில் இனோவேட்டிவ் வேல முதல் முதல்ல இந்தியாவில் வந்து இவங்க இதை தயார் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக ஒரு பேட்டரியில் கேத்தோட் அண்ட் ஆனோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தகடுகள் இருக்கும். இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸாக வந்து செயல்படும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ஒரு பேட்டரியில் மின்னூட்டம் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த ஆனோட் அப்படிங்கிறது இப்போ பயன்படுத்திருக்கக்கூடிய எல்லா பேட்டரிஸ்லையுமே பொதுவாக கிராஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து பயன்படுத்துவாங்க. இவங்களுடைய இந்த பேட்டரிஸோடைய அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, LTO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. அதாவது லித்தியம் டைட்டனேட் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டீரியல் ப்ரொசீஜரை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. இதில் ஆனோட் பகுதிகளில் நார்மல் பேட்டரிஸில் கிராஃபைட் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இதில் இவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த டைட்டனேட் ஆக்சைடை வந்து பயன்படுத்துகிறாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய பேட்டரிஸில் இந்த ஆனோட் பகுதியில் பயன்படுத்தக்கூடிய கிராஃபைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 ஸ்கொயர் பர் கிராம் அந்த மாதிரியான அளவுக்கு தான் பயன்படுத்துவாங்க. பட் இந்த பேட்டரியில் இந்த டைட்டனேட் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை 100 ஸ்கொயர் பர் கிராம் அப்படிங்கிற அளவுக்கு பயன்படுத்திருக்காங்க. அதாவது அந்த பேட்டரி செல் முழுக்க பரவுற மாதிரி இந்த டைட்டனேட்டை வந்து இவங்க பயன்படுத்துறாங்க ஆனோடு பகுதிகளில். ஸோ இப்போதைக்கு நம்ம நார்மலாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2.3 வோல்ட் பேட்டரிஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேட்டரிஸும் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக இருந்தாலும் இல்லை அதுக்கு மேலே வெப்பம் இருந்தாலும் இந்த பேட்டரியால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி -65 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர்தன்மையாக இருந்தாலும் பேட்டரியோடைய தன்மை மாறாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டனேட் ஆக்சைடு தான் அதில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலாக வந்து 1 ஹவர் 2 ஹவர் சார்ஜஸ் போடக்கூடிய ஒரு பைக்குக்கு, ஒரு ஈவி பைக் இருக்குது அப்படின்னா அந்த பைக்குக்கு இவங்க கொடுக்கக்கூடிய இந்த பேட்டரியை பயன்படுத்துகிறப்ப வெறும் 15 நிமிடங்கள் போதும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். ஈஸியாக வந்து அந்த மின்னூட்டத்தை ஏற்றுக்கக்கூடிய தன்மைக்காக தான் இந்த டைட்டனைட் ஆக்சைடை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற நார்மல் ஈவியுடைய லித்தியம் அயன் பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை அந்த 2 வோல்ட் பேட்டரியாக கூட இருக்கட்டும், இந்த நார்மல் பேட்டரிஸ் எல்லாமே வந்து ஒரு 1000 டைம் ரீயூசபிள்னு சொல்லுவாங்க, இல்லைனா 1000 டைம் ரீசார்ஜபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு 2000 டைம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அஷூடாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 10,000 டைம் கண்டிப்பாக வந்து இதை ரீயூஸ் பண்ண முடியும். அதாவது சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இதோட லைஃப் டைம் வந்து 10,000 டைம் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கும் மேலே அப்படின்னா ப்ராபபிலிட்டி, அதாவது 20,000 டைம் வரைக்கும் இதால் நீடித்து உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேட்டரிக்கு. இந்த அளவுக்கு ஒரு இனோவேட்டிவான வேலையை வந்து இந்த லாக் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி இந்தியாவில் இண்டிஜினியஸாக பேட்டரி தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய விஷயம், ஏன்னா உலக அளவில் வந்து இந்த டைட்டனைட் ஆக்சைடை வந்து பயன்படுத்துறதை வந்து இப்போ நிறைய சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட்டை விட இது வந்து ரொம்ப சேஃபான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரிஸ் அண்ட் என்எம்சியை கம்பேர் பண்ணும்போது இதில் சேஃப்டி வந்து கண்டிப்பாக நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கொலாபரேஷன் என்ன, இந்த மாதிரி இனோவேஷனான விஷயங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாலேஜபிள் டீம் தேவை. ஸோ அதுக்கு வந்து இவங்க டெல்லி ஐஐடியோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஆர்என்டி டீம் வந்து ஐஐடி மூலமாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க இவங்களுடைய ஓனான மெட்டீரியல்ஸோடைய அந்த ஒரு இனோவேஷன்ஸ், அந்த ஒரு ரிசர்ச் மூலமாக இந்த பேட்டரிக்கு எப்படி மின்னூட்டம் செய்யலாம், இது வந்து எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்க முடியும், அதே மாதிரி இதோடைய சேஃப்டி பர்பஸ் எல்லாம் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுதுங்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய வகையில் இவங்களுடைய பேட்டரிஸ் எந்தெந்த மாதிரியான வாகனங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா,
டூ வீலர்ஸ்க்கும் இருக்குது, அதே மாதிரி த்ரீ வீலர்ஸ்க்கும் இருக்குது, ஃபோர் வீலர்ஸ்க்கும் இருக்குது. எப்படி ஒவ்வொரு வீலர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி அதோடைய பேலோடு வந்து இன்க்ரீஸ் ஆகுமே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி சார்ஜிங் கெப்பாசிட்டி அவங்களால வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியும், அதோடைய பேட்டரி சைஸ் பெருசாகுமே நிறைய பேர் யோசிக்கலாம். அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேட்டரியோடைய அந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2000 ஆம்பியர், அதே மாதிரி 6000 ஆம்பியர், அந்த மாதிரி வந்து அதோடைய கெப்பாசிட்டியே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இப்போ டைப் பண்ணியிருக்காங்க. யுகாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய த்ரீ வீலர்ஸ்க்கான ஒரு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி இவங்க கூட டைப் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் EVs. அதே மாதிரி கார்கோ சிஸ்டம், கார்கோ வண்டிகளை வந்து சப்ளை பண்ணக்கூடிய த்ரீ ஈகோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க. இந்த லாக் நைன் வந்து டிஃப்ரெண்ட்டான நிறைய கம்பெனிஸ் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இ பைக் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, இந்த இ பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பைக், ஒரு இவி பைக்கு, நல்லா இருக்குது இந்த பைக். ஸோ இந்த பைக்கு கூட வந்து இவங்களுடைய பேட்டரிஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக டைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய பேட்டரிஸோடைய கெப்பாசிட்டியும் ரொம்ப நேரம் வந்து தாங்குது, அதே மாதிரி சார்ஜிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதுனால டைப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் விருப்பப்பட்டிருக்காங்க. இன்ஸ்டார்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி கார்கோ ஆட்டோஸ்க்காக சார்ஜிங் போடக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட டைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டார்ட் சார்ஜை வந்து ஐடென்டா வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும் வந்து இவங்க கூட டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இகேஏ மொபைலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அதுக்கடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக்ஸும் இவங்க கூட டைப் பண்ணியிருக்காங்க. இவங்க டைப் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. அண்ட் ஒமேகா சைக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனமும் இந்த கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க. இவங்க நானோ டெக்னாலஜியை பேஸாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அதனால தான் வந்து இந்த டைட்டனேட் ஆக்சைடை வந்து அந்த 2.3 வோல்ட் பேட்டரிஸில் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்து அதை நிறைய டெஸ்டிங் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. முக்கியமான விஷயமே இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டம் எல்லாமே செல் டு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் கொடுக்குறாங்க. அதாவது டெஸ்லா கார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பேக்கேஜாக இருக்கும், அதுக்குள்ளே செல்ஸ் இருக்கும், அதுதான் வந்து உங்களுக்கு பேட்டரிஸ். ஸோ அந்த பேட்டரிஸ் எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் வந்து இவங்க பண்ணுறாங்க ஃபார் ஃபோர் வீலர்ஸ். அண்ட் டூ வீலர்ஸ்க்கு வந்து இவங்க நார்மலாக எப்படி ஸ்வாப்பபிள் பேட்டரி இருக்கோ அதை மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்வாப்பபிள் பேட்டரி அப்படிங்கிறதுனால இதை வந்து ரெண்ட்டுக்கு கூட வாங்கி பயன்படுத்தலாம் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்ட் அப்படிங்கிறப்ப இப்போ பேட்டரியோடைய ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1.5 லேக்ஸ் 2 லேக்ஸ் வந்து வர அளவுக்கு பேட்டரியோட கெப்பாசிட்டி அண்ட் ப்ரைஸ் எல்லாமே இருக்குது. நார்மலாக பைக்கோட பேட்டரி அப்படின்னாலே கண்டிப்பாக 50,000 அபோவ் தான் இருக்கும். ஏன்னா பேட்டரிஸ்க்கான ஒர்க் அவ்வளோ இருக்குது ஈவியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி வந்து நீங்கள் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணணும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்வாப்பபிள் பேட்டரியாக இருந்தது அப்படின்னா ரெண்ட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர் இயருக்கே நீங்கள் ரெண்ட்டுக்கு வாங்கினாலும் இல்லை மந்த்துக்கு நீங்கள் ரெண்ட்டில் பே பண்ணாலுமே ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்க. மேஜரான ஃபண்டிங் பார்ட்னர் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் இவங்களுடைய வெஞ்சர்ஸாக இருக்காங்க, வெஞ்சர் பார்ட்னராக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமர் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனமும் வந்து இவங்க கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக ஒரு ஃபண்டிங் பார்ட்னராக வந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இவியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இவங்களுடைய இந்த ரேப்பிட் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரியை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த கம்பெனி வந்து கிராவ்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இவி வெஹிக்கிள் வந்து குவான்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாடலில் வந்து இந்த பேட்டரியை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராபிடெக்ஸ் 2000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் தான் வந்து 15 மினிட்ஸில் வந்து டூ வீலர்ஸ்க்கு பைக்கை வந்து சார்ஜ் பண்ண முடியும். இதோடைய வோல்டேஜ் வந்து 50.6 வோல்ட் அளவுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி வந்து 40 ஆம்பியர் அளவுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆப்ரேட்டிங் கண்டிஷன் வந்து 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 65 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதில் இருக்குது. அண்ட் ராபிட் எக்ஸ் 6000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் வந்து 48.3 வோல்ட் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 35 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும். டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் தான். ராபிட் எக்ஸ் 8000 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் 48.3 வோல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய சார்ஜிங் டைம் வந்து 35 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டரியோடைய கெப்பாசிட்டியும் வந்து கொஞ்சம் அதிகம், 160 ஆம்ப்ல வந்து இதோடைய கெப்பாசிட்டி இருக்குது. ராபிடெக்ஸ் 12000 அப்படின்னு சொல்லக்கூடிய இதை கொடுத்துருக்காங்க. இதோடைய வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 73 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 160 ஆம்பேர் அப்படிங்கிறது இதோடைய கெப்பாசிட்டி. 64 வோல்ட்லேருந்து 86 வோல்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் வோல்டேஜாக இருக்குது. அதாவது ரொம்ப ஃபுல்லாகாமல் வண்டியை டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வோல்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆப்ரேட்டிங் இருக்கும். ஸோ முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா 40,000 சார்ஜ் டிஸ்சார்ஜ் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணுறதும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதும் 40,000 தடவை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 10 வருஷத்துக்கான பேட்டரி லைஃப் இதற்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இக்னிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஃபயர் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபயர் வச்சுட்டு இது வந்து வெடிக்குதா ஏதாவது டேஞ்சர் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இது அந்த பேட்டரிஸ் வந்து வெடிக்கிறது கிடையாது, மேலே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் மட்டும்தான் உருகி இருக்குது. மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரியோட மெயின் மெட்டீரியல் எந்த விதமான பாதிப்பும் ஆகலை. அதே மாதிரி வாட்டரில் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, வேறு எதுவும் ஆகலை. அதே மாதிரி கிராஸ் வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அதுலேயும் இது எதுவும் ஆகலை.
ட்ரில் பண்ணும்போது நார்மலான பேட்டரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த உராய்வின் காரணமாக ஃபயர் வரும் அந்த மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து. பட் இதில் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. ஸோ இந்த டைட்டானியம் ஆக்சைடு யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் 95% சேஃப்டியாக இருக்கிறதுனால தான் இந்த கம்பெனி இந்த பேட்டரி டெக்னாலஜியை சூஸ் பண்ணி அவங்க இப்போது நிறைய பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த கம்பெனியுடைய பேட்டரி பெஸ்ட்டாக இருக்கும், என்னோடய வெஹிக்கிளுக்கு வந்து இவங்க சர்வீஸ் பண்ணி தருவாங்களா, என்னுடைய வெஹிக்கிளுக்கு பர்சனலாக வந்து பேட்டரி ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு டவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். lognamematerials.com அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய காண்டாக்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எல்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரி டெக்னாலஜி இப்போ ரொம்ப வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு கான்செப்டும் வந்து இவங்க மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் கண்டிப்பாக நிறைய பேர் பயன்படுத்த போகிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இது ஒரு பெஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.